ஸ்ரீ வீத்தராகாய நமஹ. ஜெயின ராமாயணம் தொடர் எண் 44. வணக்கம் பவ்யர்களே, கடந்த தொடரிலே ராமன் தன் தர்களிடத்திலே நால்வரையும் வணங்கி அவர்களுடைய ஆசியை பெற்று அவர்களுக்கு நல்மொழியை கூறிவிட்டு விடைபெற்று செல்கிறான். அவனுடன் தம்பி லக்குமணனும் அந்த அம்பரா துணியை கட்டிக்கொண்டு வில்லை கையில் ஏந்தி புறப்பட்டான். சீதை தன்னுடைய கணவன் கானகம் நோக்கி செல்கிறான் என்பதை அறிந்து அவளும் அனைவரையும் வணங்கி ராம லட்சுமணரோடு புறப்பட்டு சென்றார்கள் என்று சொல்லி முடித்திருக்கிறேன். அவர்களை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று இந்த தாய்மார்கள் நான்வரும் கோசலை, சுமித்ரை, கேகயி, சுப்ரபா வாயில் வரை வருகிறார்கள், வாசுபடி வரைக்கும் வராங்க. அவர்களோடு பரத சத்ருக்கனன் அந்த இரண்டு சகோதரர்களும் சேர்ந்து வருகிறார்கள். போக வேண்டாம், வனம் போக வேண்டாம், நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று நால்வரும் பலமுறை வேண்டி கண்ணீர் விட்டு கதறி கேட்டு அழுகிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் இனிய மொழிகளை கூறி சென்றனர். அந்த மூவரும் நகர மக்கள் கூட எல்லோரும் அவர்களை தொடர்ந்து சென்றார்கள். நகரத்திலே மகிழ்ச்சி காணாமல் போய்விட்டது, மகிழ்ச்சி மறைந்தது. ஏனென்று கேட்டால், அயோத்தி நாட்டு பிரஜைகள் சில காலமாகவே மூத்த மகன் ராமன் முடிசூட்டிக் கொள்ளப் போகிறான் என்ற எதிர்பார்ப்பிலே இருந்தவர்கள் அவர்களுக்கு கூட இந்த முடிவு வருத்தத்தை தருவதாக அமைந்துவிட்ட காரணத்தினாலே எல்லோரும் கலக்கமடைந்திருக்கிறார்கள். நகரத்திலேயே மகிழ்ச்சி மறைந்து போனது. ராமன் எவ்வளவு தடுத்தும் அவர்கள் நிற்கவில்லை, பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளவு பாசமா அவன் பின்னாலே போகிறார்கள் நகரத்து மக்கள் கூட. அதற்கு பிறகு வேறு வழியில்லை, காலம் கடந்து கொண்டு செல்கிறது. ராமன் பிரிந்து போவதை விரும்பாமல் மேற்கு திசையிலே கதிரவனும் தனது ஒளிக்கிரணங்களை மறைத்துக் கொண்டு செல்கிறான். அரநாதர் கோயிலை அறதீர்த்தங்கரநாதர் அவருடைய கோவிலை ராமர், லக்குமணர், சீதை மூவரும் அடைந்தார்கள். மூன்று முறை வலம் வந்து மூன்று வாயில்களையும் கடந்து அந்த ஜினாலயத்திற்குள்ளே செல்கின்றார்கள். வாயில் காவலர் தொடர்ந்து வருகின்ற மக்களை எல்லாம் தடுத்து நிறுத்துகிறார்கள். அந்த வாயில் வந்து அந்த ஜினாலயத்தின் வாயிலிற்குள்ளே நுழைய விடவில்லை. ராம லக்குமணர்கள் தங்களுடைய கவசம், வில்,
அந்த முதுகில கட்டி கொண்டிருப்பார்கள் அம்பரா துணி என்று சொல்லப்படுவது. அம்புகளை எடுத்தெடுத்து உபயோகிக்கிறதுக்காக அங்க வந்து நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க, அதுதான் அம்பரா துணின்றது. அதையெல்லாம் அவர்கள் நீக்கிவிட்டு உள்ளே வழிபாடு ஏற்றுவதற்காக சென்றார்கள். அரநாத பகவானை உளப்பூர்வமாக வணங்கி துதித்துவிட்டு கோயிலின் அருகாமையிலேயே அன்றிரவு தங்கினார்கள். இவர்கள் கோயிலுக்கு அருகிலே தங்கியிருக்கின்றார்கள் என்பதை அறிந்த ராமன் தாய் கௌசல்யை முதலியவர்கள் மக்களை அங்கு வந்து கண்டு பிறகு அரண்மனை திரும்பினார்கள். கணவரிடம் நான்கு அரசிகளும் சென்று ராம லக்குமணர்களை திரும்பி அழைத்து வர வேண்டுகிறார்கள். மறுபடியும் அவங்க நாலு பேரும் வந்து கணவர்கிட்ட சென்று என்ன இந்த மாதிரிலாம் நடக்கிறது, நீங்கள் போய் ராம லக்குமணரை நீங்கள் திரும்பி அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் தசரதரிடத்திலே நம் குடும்பமாகிய கப்பல் துயர கடலிலே மூழ்குகிறது தலைவரே, அதை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினார்கள். அப்ப தசரதன் அவர்களிடத்திலே சொல்கிறான், இந்த உலகின் மாற்றம் என் கைவசம் இல்லை, எனக்கு கூட நீங்கள் கூறுவது போன்ற எண்ணம் தான் இருக்கிறது. எல்லோருக்கும் இன்பமே உண்டாக வேண்டும், துன்பம் என்பதே உண்டாக கூடாது என்றுதான் நான் கூட எண்ணுகிறேன். ஆனால் நம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய ஊழ்வினைதான் இவற்றையெல்லாம் அரங்கேற்றிக் கொண்டு இருக்கிறது. அவரவர்களின் ஊழ்வினையை அவரவர்களே நுகர்பவர்கள். ஆகையால் எந்த அறிஞன் இதற்காக துன்பப்படுவான்? நீங்கள் பிள்ளைகளோட தாய்மார்கள், நீங்களே அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களின் ஆட்சியை நீங்கள் கண்டுகளியுங்கள். நான் ஆட்சியை துறந்து விட்டேன், தீவினைகள் செய்வதினின்றும் விலகிவிட்டேன், பிறவி சுழற்சிக்காக நடுங்குகிறேன், நான் தவ முயற்சி செய்வேன் என்று கூறுகிறான். ராம லக்குமணர்கள் சிறிது நேரம் தூங்கினார்கள். நள்ளிரவிலே மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது பகவானை மீண்டும் ஒரு முறை வழிபட்டுவிட்டு தங்களுடைய வீர்கள் கவசங்கள் போன்றவற்றை பொருத்தி கொண்டு ஏறிக்கொண்டு சீதை நடுவிலே வர தென் திசை நோக்கி பயணமாகிறார்கள். விடியற்காலையிலே சிற்றரசர்கள் முதலியோர் படைகளுடன் ஓடி வந்து ராம லக்குமணர்களை கண்டு அவர்களை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். அவ்வப்போது ராமன் அவர்களுக்கு ஆறுதல் கூறினான், நீங்கள் சென்று ஆட்சி பொறுப்பை கவனியுங்கள், எதற்காக எங்களோடு வருகிறீர்கள் என்று பவ்யமாக எடுத்து கூறி அவர்களை திரும்பி அனுப்பி வைத்தான். இப்போது அவர்கள் மூவரும் பரியாத்ரா என்ற காட்டை நெருங்கினார்கள். அங்கே ஓடும் நதியின் கரையை அடைந்தார்கள். சீதை ராமருடைய கையை பிடித்துக் கொள்ள மூன்று பேரும் மார்பளவு நீர் உள்ள நதியை கடந்து சென்றார்கள். பவ்யர்களே, மார்பளவு நீரிலே
பட்டத்து அரசன் பட்டாபிஷேகம் செய்து கொள்ள வேண்டிய இந்த ராமன், அவன் தம்பி லக்குமணன், ராமன் மனைவி சீதை மூவரும் அந்த நதியிலே இறங்கி மார்பளவு நீர் உள்ள அந்த நிலையிலே கடந்து செல்கிறார்கள். ராமர் காட்டுக்கு சென்ற நிகழ்ச்சியை கொண்டு ராமனை வழிவிட வந்த அரசர்களில் சிலர் செல்வம் முதலியனவற்றின் நிலையாமையை உணர்ந்து அவர்களும் தீட்சையேற்று துறவிகளானார்கள். அவ்வரசர்கள் துறவிகளாகிற செய்தியை அவர்களின் படை வீரர்கள் சென்று மக்களுக்கு அறிவிக்க அந்த பிரஜைகளும் துயர கடலிலே ஆழ்ந்தார்கள். இந்த அரச குடும்பத்தினுடைய அவலமான நிலையை கண்ணுற்ற அவர்களை பின்தொடர்ந்த அந்த சிற்றரசர்கள் கூட இந்த வாழ்க்கை நிலையாமையை எண்ணி துறவு பூண்டார்கள். இவர்கள் துறவு பூண்ட செய்தியை இந்த சிற்றரசர்களோடு வந்த படைகள் அவர்களிலே சிலர் சென்று நம்முடைய சிற்றரசர் கூட துறவியற்று சென்று விட்டார் என்று சொல்ல அந்த நாட்டின் பிரஜைகள் அனைவரும் துயரம் அடைந்தார்கள். அதற்கு பிறகு தசரதன் பரதனுக்கு பட்டம் கட்டிவிட்டு அரசிகளுக்கெல்லாம் ஆறுதல் கூறிவிட்டு சர்வபூத இத முனிவரிடம் சென்று தீட்சையேற்று துறவியானான். இருந்தால் கூட அவன் உள்ளம் அப்போது அந்த தருணத்தில் கூட தன் இனிய மகன் ராமனது பிரிவாலே இதயம் கலங்கினான். பவ்யர்களே, அறிந்து கொள்ளுங்கள், இந்த இடத்திலே ஆற்றை கடப்பதற்காக பரிசல் செலுத்துவதற்கு ஒரு வேடுவன் அல்லது படகோட்டியாக குகன் என்ற ஒரு வேடுவன் வந்தான். அவனைதான் ராமன் வந்து ரொம்ப அன்பா பேசுகிறான், மிக வணக்கத்திற்குரியவனாக நடந்து கொள்கிறான் என்கிற காரணத்தினாலே உன்னோடு நால்வரானோம் உன்னோடு ஐவரானோம் அப்படின்லாம் சொல்வான். பிற காவிய ஆசிரியர்கள் எழுதியிருக்கின்ற கதைகளிலே அப்படி வருகிறது. நன்றாக நினைவில் வையுங்கள், எவ்வாறு கூனி என்ற பாத்திரம் இந்த பத்மபுராணத்திலே இடம்பெறவில்லையோ அதே மாதிரி குகன் என்ற பாத்திரமும் இதிலே இடம்பெறாமல் இருக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் ஒருத்தர வரல படகோட்டத்துக்கு, மாறுபளவு தண்ணீரில இவர்கள் தான் நடந்து சென்று கரையை கடக்கிறார்கள். பரிசலம் இல்ல, ஒன்னும் இல்ல, அதை ஓட்டுறதுக்கு படகோட்டியோ யாரையும் கிடையாது, குகன் என்ற பாத்திரமே இல்லை. இதை நன்றாக மனதிலே நிறுத்த வேண்டும். இந்திர காவியங்களிலே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அது வந்து அது அவரவர்களுடைய கற்பனை திறன் கேட்டார் மாதிரி அமைத்துக் கொண்டார்கள். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த குகன் அளவு கடந்த பாசம் பக்தி அவனை ரொம்ப வைத்திருந்தான் ராமன் மீது. அதனால அவன் கடலின் ஆழத்திலே இருக்கின்ற மீன், மலை உச்சியிலே இருக்கின்ற தேன், மலை தேன், மீனும் தேனும் கொண்டு வந்தான், அதை ராமனுக்கு கொடுத்தான் அப்படின்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல, குகன்ற பாத்திரமே இல்லையே. மேலும் ஜெயின ராமாயணத்திலே ஒன்றை நன்றாக நோக்க வேண்டும். சமண சித்தாந்தம் சொல்வது வாழு வாழவிடு அப்படின்ற கொள்கையை வரையறுத்து சொல்கிற போது எல்லா உயிரும் தம் உயிர் போல் பாவிக்க வேண்டும், எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும்,
அப்படி இருக்கும்போது அவன் மீன் எடுத்துன்னு வரானா, இங்க வந்து சமண சித்தாந்தத்தை அரணாதர் கோவிலுக்கெல்லாம் போய் வந்து இவங்க வந்து அதை வந்து ஏற்றுக் கொள்வார்களா? அப்புறம் தேன், அது வந்து சமணர்களோட எட்டு மூல குணங்களுள் தேன் உண்ணாமை ஒரு மூல குணம். அப்ப அவன் தேன் எடுத்தாந்து கொடுத்தான், மீன் எடுத்தாந்து கொடுத்தான்னாக்கா எப்படி இந்த சித்தாந்தத்திற்கு எதிராக இதுல வந்து அதையெல்லாம் சேர்க்க முடியும்? அது பிறருடைய கற்பனை, அந்த மாதிரி எல்லாம் நிகழவே இல்லை என்பதை அறிவு கொண்டு சிந்தித்து நாம் தெளிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காக நான் அதை எடுத்து சொல்கிறேன். 300 விதமான கதைகள், ராமாயண கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. நாம் யாரையும் குறை சொல்ல வேண்டியது இல்லை. ஆனால் ரவிசேனர் எழுதியிருக்கின்ற பத்ம புராணத்திலே வந்து இந்த பாத்திரமே இங்கே காட்டப்படவில்லை என்பதை மட்டும் நாம் உணர்ந்து கொண்டால் போதும். இனி என்ன நடக்கிறது என்பதை பற்றி சொல்வதற்கு நாளை சந்திப்போம். பகீர்களே, நன்றி, வணக்கம்.